ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பழனி மலைக்கு வந்து முருகனை தரிசிக்க நீங்கள் போகும்போது ஃபேமிலியாக போகிறீங்கன்னா தங்கிறதுக்கு ஒரு நல்ல ரூமாக வேணும் அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நான் எங்கே ரூம் எடுத்தோம் பழனி மலையில். ஸோ அது இந்த இடத்துல வந்து ரூம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு பழனியோட அந்த மலை வந்து முழுசாக வந்து பார்க்க முடியும். அந்தளவுக்கு வந்து சூப்பரான இடம். ஸோ ரூம்ஸும் பார்த்தீங்கன்னா எல்லாம் நீட்டாக இருக்கும். அதோட வீடியோஸ் தான் இந்த இதிலேயே கண்டிப்பாக பார்க்க போகிறீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ரூம்ஸில் அவ்வளோ நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு. அது ரொம்ப ஸ்பேசியஸான ரூம் கூட. ஸோ ஒவ்வொரு இடமும் பார்த்தீங்கன்னா எல்லாம் நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ பழனியில் வந்து பார்த்தீங்கன்னா தங்கிறதுக்கு, அது ஃபேமிலியாக தங்கிறதுக்கு அருமையான இடம். அது இந்த இடத்துல தங்குனீங்க அப்படின்னா நேர் எதிர்க்க வந்து காலையில் எழுந்திரிச்சோடனே பழனி மலையோட வியூவும் கிடைக்கும். ஸோ அது இந்தளவுக்கு வந்து அருமையான ரூம்ஸ்லாம் வந்து இங்கே கிடைக்குது. பிடிச்சிருக்கா? நம்ம கொஞ்சம் இன்றைக்கி வந்து நம்ம சாட்டர்டே அன்றைக்கி வந்திருக்கோம்ல, அதனால் கூட்டம் நிறையா இருந்துச்சு. அதனால தான் ரூம் கிடைக்கிறதுக்கு இவ்வளோ டைம் ஆகிருக்கு. ஆனால் உனக்கு கிடைச்சாலும் நல்ல ரூமாக கிடச்சிருச்சு. இதை பற்றி இல்லை, உனக்கு பிடிச்ச மாதிரியே இருக்குது ரூம். இப்போ ஒரு வழியாக நாங்கள் ரூம் எடுத்துட்டோம் பழனியில். சரி, நாங்கள் வந்து தண்டாயுதபாணி தங்கு நிலையத்துக்கு தான் நம்ம ரூம் எப்போவுமே எடுப்போம். நாங்கள் வந்து போன இந்த இயர் வந்தது வந்து பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் வந்தோம். ஸோ மார்ச் மாதத்தில் வந்து எங்களுக்கு அந்தளவுக்கு அளவுக்கு தெரியல பார்த்திங்கன்னா. ஸோ இப்போ வந்து பார்த்தா சாட்டர்டே சண்டே வந்து லீவு, அதனால் கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது. பரவாயில்ல, இருந்தாலும் நாங்கள் வந்து இருந்த வெயிட் பண்ணதுனால எங்களுக்கு நல்லா ரூம் கிடச்சிருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நாங்கள் எடுத்தது இந்த டைம் எடுத்தது சண்முகாவில் தான் எடுத்துருக்கோம். சண்முகா தங்கும் எடுத்துல. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பர் டேக்கு வந்து 1000 ருபீஸு. ஸோ ஏசி, ஸோ ஏசி ரூம் கிடச்சி. ஸோ நாங்கள் வந்து எங்களுக்கு இங்கே தங்குறது தான் எங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா காலையில் எங்களுக்கு முடிக்காணிக்க இருக்குது பயணத்தை எனக்கெல்லாம். ஸோ அதனால் இங்கேருந்து நாங்கள் சரவண பொய்கை போகிறதுக்கு எங்களுக்கு இதுதான் பக்கம். ஸோ அதை தவிர நாங்கள் வேற எங்கேயும் ரூம் எடுக்கிறதும் இல்லை, ரூம் பார்த்ததும் கிடையாது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் விண்டோலாம் வந்து ஃபுல்லி க்ளோஸ்டு. ஸோ பெட்டும் வந்து நீட்டாக இருக்குது. ஸோ அதே போல் டாய்லெட்ஸும் வந்து செப்பரேட்டாக இருக்குது. ஸோ வெஸ்டர்ன் டாய்லெட்டு ப்ளஸ் வெஸ்டர்ன் டாய்லெட்டோடு இருக்குது. அப்புறம் வந்து இது வந்து குளிக்கிற ரூமு. ஸோ குளிக்கிற ரூமும் ஃபுல்லி வந்து ஸோ குளிக்கிற ரூம்லேயும் வந்து வாட்டர் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குது. அப்பா நாங்கள் வெயிட் பண்ணதுக்கு சூப்பராக கிடைக்கும். ஏன்னா அங்கே உள்ள முன்னாடி ஆஃபீஸில் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா ரூம் வந்து கிடைக்காது டவுட்டு. நீங்கள் வந்து விஞ்சுக்கு பக்கத்தில் வந்து காட்டேஜ் இருக்குது, தட்டை அதுவும் வந்து கோயிலோடது தான், நீங்கள் அங்கே வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் அப்புறம் போகவே இல்லை, என்ன சார் நீங்கள் இதுதான் பரவாயில்லையாக இருக்கும், நீங்கள் வெயிட் பண்ணுறோம், ரூம் எப்போ வெக்கேட் ஆகுதோ நாங்கள் எடுத்துக்கிறோம், இங்கே நாங்கள் வெயிட் பண்ணுறோம் சொல்லுங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணேன். ஒரு 2 ஹவர்ஸில் வந்து கிடச்சிது, நீட்டாக கிடச்சிருச்சு. ஏசி ரூம் தான் இருந்து, சரி நான் பரவாயில்ல சார் ரூம் கிடச்சா போதும்னு சொல்லி எடுத்துட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு காலையில் தான் முடிக்காணிக்க நாளைக்கு காலையில். ஸோ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப பரவாயில்லையாக இருக்கும். ஸோ காலையில் வந்து முடிக்காணிக்க செலுத்திட்டு கடவுளை போய் பார்க்க போகிறோம். முருகன் இங்கேருந்து பார்க்கும்போது மலையும் வந்து ரொம்ப பக்கம் தான். நான் உங்களுக்கு அது வீடியோ கண்டிப்பாக காட்டுறேன் பாருங்கள், தெரியும். ரொம்ப வந்து இங்கேருந்து பார்க்கும்போதே மேலே கோயில் வந்து நல்லா தெரியும். அந்தளவுக்கு வந்து பக்கமாக தான் இந்த ரூம் எடுத்துருக்கோம். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ தான் இனிமேல் தான் போய் சாப்பிட போனோம். ரூம் எடுத்துகிட்டு நாங்கள் லக்கேஜ், ஸோ எங்கள் பட்டு வந்து ரொம்ப டயர்டாக படுத்துட்ருக்காரு, அவரையும் கூட்டிகிட்டு போய் சாப்பிட போனோம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக பாருங்கள். நான் இல்லையே வந்து நான் கோயில் எவ்வளோ பக்கங்கிறதையும் நான் காட்டுறேன். முடிஞ்சால் நைட்டு வந்து நாங்கள் ஒரு பச்சை ஸ்கூலில் போகணும் பக்கத்தில் கோயிலில் சுற்றி. அதே பக்கத்தில் கடையெல்லாம் இருக்குது, நம்ம பார்க்க போகலாமா? உனக்கு என்ன வேணும்? சரி ஓகே, சரி நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ காட்டுறேன். நாங்கள் அதை சாப்பிட்றதும் உங்களுக்கு தெரியும், நான் லாஸ்ட் இயர் அந்த வீடியோ போட்டிருந்தேன். நம்ம போகிறதும் வந்து சரவண பவன் ஹோட்டல் தான் போவோம். நான் வந்து பழனியில் அந்த ஹோட்டல் ட்ரை பண்ணியிருக்கேன், எனக்கு பிடிச்சிருந்தது, அதனால் வந்து உங்களுக்கு நான் டீட்டெயில் கொடுக்குறேன். நீங்கள் சப்போஸ் பார்க்குறவங்க வேற எங்கேயோ ஹோட்டலில் சாப்பிட்டு எனக்கு இந்த ஹோட்டல் நல்லா இருந்ததுன்னு சொன்னீங்கன்னா எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் அங்கேயே ட்ரை பண்ணுறேன். ஓகே, நம்ம பக்கத்துலேயே நான் வந்து ஃபர்தர் நான் அது கண்டிப்பாக பாருங்கள். நான் வந்து கோயில் எவ்வளோ பார்த்தோங்கிறது இந்த வீடியோவில் நான் காட்டுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பாருங்கள். ஆக்சுவலாக இந்த இடத்துல தான் வந்து நம்ம புக்கிங் பண்ணணும். பழனி போனீங்கன்னா பழனி தண்டாயுதபாணி தங்கும் நிலையம். இது வந்து தேவஸ்தானமே நடத்துகிற தங்கும் விடுதி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16 வகையான ரூம்கள் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரூம்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ரேட் இருக்குது. ராஜா அலங்கார இல்லம், ஏசி அண்ட் நான் ஏசி. அதாவது ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 300லேருந்து 2500 ரூபா வரைக்கும் ரூம் இருக்குது. ஸோ இந்த இடத்துல தான் வந்து நீங்கள் ரூம் புக் பண்ணணும். இதுலேயே ஒவ்வொரு இதுவும் வந்து ரேட் கொடுத்துருக்காங்க. ஸோ நாங்கள் இந்த டைம் எடுத்தது சண்முகார் இல்லம், அதில் வந்து ஏசி ரூம்ஸ் மட்டும்தான். ஸோ ரூமோட ரெண்ட்டு ஒரு நாளைக்கு நீங்கள் எப்போ எடுக்கிறீங்களோ அதுலேருந்து, சப்போஸ் இன்றைக்கி ஒரு நாள் இன்றைக்கி வந்து 4 மணிக்கு ரூம் எடுக்கிறீங்கன்னா நாளைக்கு 4 மணிக்குள்ளே வெக்கேட் பண்ணிடணும்.
ஸோ அதோட ரெண்ட் பார்த்தீங்கன்னா 1000 ரூபீஸு. ஏசி ரூம்ஸ் இருக்குது, நாங்கள் எடுத்தது சண்முகர் இல்லம், அதில் வந்து ஏசி ரூம்ஸ் மட்டும்தான் 1000 ரூபா ரெண்ட்டு. ஸோ 300 ரூபாயிலிருந்து கிட்டத்தட்ட 2500 ரூபா வரைக்கும் ரூம் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபெஸ்டிவல் டைமு, இந்த மாதிரி ஒரு சீசன் டைம்லாம் வந்து ரூம்ஸ் கிடைக்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும், ஏன்னா கூட்டம் அந்தளவுக்கு வந்து கோயிலுக்கு வரும். ஸோ தங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆன்லைன் புக்கிங் கிடையாது, நேரில் போய் தான் புக் பண்ணணும். அது ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வீஸ் மட்டும்தான். பழனியில் வந்து ஆன்லைன் சர்வீஸ் இந்த தங்குற ரூம்கெலாம் கிடையாது. ஸோ பார்த்திங்கன்னா நேரில் போய் தான் நம்ம எடுக்கணும். ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எல்லா ரூம்ஸுமே வந்து ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க, சுத்தமாக இருக்கும். அதுவும் இப்போ இன்னும் எஸ்பெஷலி வந்து கார் பார்க்கிங்க்கு ரொம்ப ஃபெசிலிட்டியான இடம். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா கார் வந்து நம்ம பார்க் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஏரியா இருக்குது உள்ளேயே. ஸோ நம்ம ரூம் எடுக்கிற பட்சத்தில் நம்ம கார்லாம் அங்கேயே பார்க் பண்ணிக்கலாம், சேஃப்டியாகவும் இருக்கும். அது கோயிலுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பக்கம், மலை அடிவாரத்துக்கு ரொம்ப பக்கம். ஸோ இங்கேருந்து போகும்போது நம்ம நீட்டாக வந்து கோயிலுக்கு வந்து சாமி தரிசனத்துக்கு இங்கே பழனி தண்டாயுதபாணி தங்கு நிலையத்தில் ரூம் எடுத்துகிட்டு சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு ரொம்ப சிறந்த பிளேஸ்னே சொல்லலாம். ஸோ நாங்கள் எவ்ரி இயர் வந்து பழனிக்கு போகும்போதில் இந்த இடத்துல மட்டும்தான் தங்குவோம். ஸோ அதுவும் வந்து அந்தளவுக்கு வந்து ஃபெசிலிட்டியான பிளேசஸ்ஸு. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா நேரில் வந்து நம்ம கொஞ்சம் இயர்லியராக பிளான் பண்ணி நம்ம போகிறோம் அப்படின்னா ரூம்ஸ் கட்டாயம் கிடைக்கும். நம்ம ஃபேமிலியாக போகும்போது ரொம்ப தரிசனத்துக்கு வந்து கரெக்டான இடம் ஸோ தங்கிறதுக்கு. ஸோ நீங்களும் வந்து பழனி போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து ட்ரை பண்ணுங்கள் ரூம் எடுக்கிறதுக்கு. ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், கார் பார்க்கிங்கு அதே போல் டெம்போ எல்லாமே உள்ளே பார்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு ஸ்பேசியஸான இடம், நீட்டான இடமாகவும் இருக்கும், எந்தளவுக்கு வந்து சேஃப்டி அண்ட் எல்லா ஃபெசிலிட்டியோடையும் இருக்குது. அதுவும் ரெண்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டு ப்ரைஸ் தான் நான் சொல்லுவேன். ஏ போன டைம் இப்படி லைட் இனிமேல் எடுத்துமா எடுத்துமா ஒரு வழியாக ரூமை புக் பண்ணிவிட்டு நாங்கள் இப்போ நைட்டு வந்து டிஃபன் சாப்பிட்டு ரூம் வந்து நாங்கள் இங்கே தான் வந்து தண்டாயுதபாணி நிலையத்தில் தான் நாங்கள் ரூம் இப்போ புக் பண்ணியிருக்கோம். மதியம் வந்தோம், இன்றைக்கி வந்து கூட்டம் சரியான கூட்டம், அதனால் ரூம் வந்து புக்கிங் வந்து அதனால் வந்து ஒரு 1 hour வெயிட் பண்ணோம். வெயிட் பண்ணிவிட்டு எங்களுக்கு வந்து என்ன எந்த இல்லத்தில் கிடச்சிருக்கோம், சண்முகா இல்லத்தில் ரூம் கிடச்சிருச்சு. சர்வீஸ் வந்து ரொம்ப ஹாப்பி, ஏ சர்வீஸ் சர்வீஸ்க்கு வந்து அந்த ரூம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ரூம் நல்லா நீட்டாக இருந்தது எங்களுக்கு. நாங்கள் வந்து இன்றைக்கி சப்போஸ் வந்து இங்கே கிடைக்கலன்னா என்ன பண்ணுறதுன்னு பயந்துகிட்டே இருந்தோம், ஒரு வழியாக ரூம் கிடச்சிருச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா இந்த டைம் வந்து நாளைக்கு கார்த்திகை, அதனால் வந்து விசேஷ பூஜை கிருத்திகை நாளைக்கு வந்து கிருத்திகை, அதனால் வந்து இன்னிலேருந்து கூட்டம் பழனியில் வந்து ரொம்ப அதிகமான கூட்டம். அதே போல் நாளைக்கு வந்து தொடர்ந்து சனி ஞாயிறு திங்கள் 3 நாள் லீவுங்கிறதுனால கவர்மெண்ட் ஹாலிடேங்கிறனால கூட்டம் அதிகமாக வந்திருந்தாங்க. ஸோ அதோ ஒரு ரீசன் தான் சொல்லலாம், சரியான கூட்டமாக இருக்குது. நாங்கள் நாளைக்கு தான் எங்களுக்கு முடிக்காணிக்க இருக்குது, முடிக்காணிக்கை செலுத்திட்டு முடியெடுத்துட்டு நாங்கள் நாளைக்கு வந்து பழனிமலை முருகனை நாங்கள் பார்க்க போகிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஏன்னா முருகரை வந்து தரிசிக்கிறதுக்கு ரொம்ப வந்து குறிப்பிட வேணும். கடவுள் வந்து இந்த வருஷத்தில் எங்களை 2வது டைமாக வர சொல்லியிருக்காரு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே போல் கீழே இன்றைக்கி வந்து இல்லை ஆவினன்குடியில் வந்து குழந்தை வேலாயுத சாமி வந்து சாமி தரிசிட்டு வந்தோம். அதுலேயே உள்ளே வந்து சனீஸ்வர பகவானும் இருக்கார். ஸோ அவருக்கு வந்து சர்வீஸ் வந்து என்ன விளக்கம், அப்புறம் இன்னொரு இது என்னென்னா யானையும் வந்து நாங்கள் யானையோட தரிசனமும் கிடச்சிது. முன்னாடி கோயிலுக்கு முன்னாடி யானை இருந்தது, யானைக்கும் வந்து நாங்கள் இன்றைக்கி ஆசீர்வாதம் வாங்கினது ரொம்ப விசேஷமாக இருக்குது. சரி நாங்கள் இன்றைக்கி வந்து திரும்ப ரூம் வந்துட்டோம், காலையில் நேரத்தில் வந்துடுச்சு. என்ன கொடுத்தேன் யானைக்கு அதெல்லாம் பிடிச்சிடும், நீ கொடுக்கலான்னு நீ வரவே இல்லை. இன்னைக்கு வந்து கோயிலுக்கு இப்போ கோயில் அணைக்கி இதெல்லாம் கொடுத்தது எனக்கு ரொம்ப வந்து சந்தோஷம். கடவுள் வந்து இந்த குறிப்பணி கொடுத்தது ரொம்ப நன்றி. நாங்கள் காலையில் வந்து முருகரை தரிசிக்க போகிறோம், அந்த ஆவலில் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக வாட்சிங் ஓகே, காலையில் வெயிட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கூட்டம் ரொம்ப அதிகம், முருகர் மலையில் இருக்கார். நாங்கள் காலையில் தான் மலைக்கு போனோம், காலையில் நேரத்தில் வந்து முடி எடுத்துட்டு அதுக்கப்புறம் முருகரை தரிசிக்க போக போகிறோம். மலைக்கோயில் வரும் பக்தர்களுக்கு திருக்கோயிலின் முருகா போகிறோம் போகிறோம்.